நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் முக ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கே போராட வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். அரை குளே முடங்கி கிடந்து திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே அவர் வந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்வது இயற்கை நினைக்கிறேன். அவரு எல்லா உரிமையும் கனவு காண்பதற்கு அவருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அவருடைய பெரிய சவாலே வந்து ரஜினி போன்றவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த பதவிக்காக ஒரு போராடி பிடிக்க வேண்டியிருக்கும்ன்றதான் எங்களுடைய நம்பிக்கை. அமைச்சர் மஃபா பாண்டியராஜனின் கருத்தை திமுக எப்படி பார்க்கிறது என்பது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு இளங்கோவன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அமைச்சர் மஃபா பாண்டியராஜனுடைய கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் சொல்ற கருத்து உண்மைதான். தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வரப்போவதில்லை, அவர் முதலமைச்சராக வரப்போகிறார். அதை அவர் தேவைப்பொழுது சுட்டிக்காட்டுகிறார் என்று நான் கருதுகிறேன். சில நேரங்களில் ஆட்சியாளர்களின் தவறுகள் நேரடியாக மக்களை பாதிக்கிறது என்பதை உணராமல் ஊடகங்களில் வர செய்திகளில் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நம்பி சிலர் அரசியல் நடத்துகிறார்கள். அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுமே இன்றைக்கு அப்படித்தான் அரசியல் நடத்துகிறது. மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எல்லா வகையிலும் அவர்களுக்கு பொருளாதார சீரழிவு, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, நோய் தொற்று சரியான தீர்வு காணாத கையாலாகாத அரசுகள் என்று இருக்கும் பொழுது இதை இவர்களுடைய பேச்சையும் செய்திகளையும் வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார்கள் என்றால் இவர்களை நாம் என்னவென்று சொல்வது என்று புரியவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் இப்பொழுது வாழ்கிறார்கள். அப்பொழுது என்ன நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்தது என்பது தெரியும். திட்டமிட்டு திமுக ஒவ்வொரு தரப்பினருக்கும் எந்த வகையான நன்மைகளை செய்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அவர்கள் இப்பொழுது இந்த ஆட்சியாளர்களை மாற்றி மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினால்தான் நான் தமிழ்நாடு செழிக்கும் என்பதை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இதுதான் மஃபா பாண்டியராஜனுக்கு நான் சொல்லும்போது. திரு இளங்கோவன், நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்றது உண்மைதான், ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்துல இன்னொரு கேள்வியும் இதுல வருகிறதே, இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் சொன்னது 8 மாசத்துல திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை தொடர்ந்து இதற்கு கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு கடுமையான ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்றத திரு ஸ்டாலின் அவர்களே ஒற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது மட்டும் இல்லாம அப்போ அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் சொன்னது திமுகவிற்கு எதிர் ரஜினி தான் அப்படிங்கறத அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? மஃபா பாண்டியராஜன் என்னுடைய அருமையான நண்பர். அவர் ஏற்கனவே விஜயகாந்தை நம்பி ஏமாந்தவர், இப்பொழுது ரஜினிகாந்தை நம்பி ஏமாற தயாராக இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா எல்லாம் தெரியாத நிலையிலே ரஜினிகாந்த் வந்தால் இது நடக்கும் என்று சொல்கிறார். இதெல்லாம் யூகம், ஒரு ஜோதிடம் ஜோதிடம் சொல்வது போல அவர் சொல்கிறார். அதை தாண்டி எனக்கு அதில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும் என்பது மக்கள் குரல், மக்களின் கருத்து. எனவே ஸ்டாலின் ஒரு நல்ல தலைவர் என்பதை அதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். வெற்றி நிச்சயம் என்பதனால் தோழர்கள் தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது. ஒரு நல்ல தலைவர் என்ன செய்வார் என்றால் எப்பொழுதுமே படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிப்பார். அதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம். ஹி இஸ் நாட் ஜஸ்ட் தி பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி, ஹி இஸ் தி லீடர். ஒரு நல்ல படை தலைவர் தொண்டர்கள் சோர்வடையாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவது என்பது அதுதான் ஒரு இயல்பான தலைமைக்கு, ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம். அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். நன்றி திரு டி கே எஸ் இளங்கோவனுடைய கருத்துக்களை வந்து நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்நிலையில் அமைச்சரின் கருத்து குறித்து பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷிடம் அது குறித்த கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு ரமேஷ், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் சொல்லியிருக்கிற கருத்தை நீங்க பாத்தீங்க, கேட்டிருப்பீங்க. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதிமுகவிற்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில் தான் போட்டி இருக்கும் என்ற பொருள்பட அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அது யதார்த்த நிலையா என்று சொன்னால் அப்படி யதார்த்த நிலை இருப்பதாக நான் கருதவில்லை. மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி அவர் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திக் கொள்வாரேயானால் நிச்சயமாக ஒரு வலிமையான போட்டி உருவாகும்.
பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அணி சேருமானால் போட்டி மிக கடுமையாக அவர் அந்த ரேஸில் முன்னணியில் இருப்பார், முதலமைச்சர் பதவிக்கான ரேஸில். ஆனால் மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி மக்களிடம் உருவாகிற எழுச்சியை பார்க்க போவதாக தெரிவித்திருக்கிறார். அவர் கொரோனா காலகட்டம் முடிந்தவுடன் தான் அதற்கான முயற்சியில் ஈடுபட முடியும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே அமோகமான செல்வாக்குடைய திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரள்வதற்கு வாய்ப்பு உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது இல்லை. ஆகவே கொரோனா காலகட்டம் முடிந்தவுடன் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்க போகிற முடிவு நமக்கு தெரிய வரும். அதே சமயம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்லவரை அந்த இடத்தில் நான் கொண்டு வருவேன், கொண்டு வந்து தவறு செய்தால் நான் தட்டி கேட்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த பொறுப்புக்கு தான் வரப்போவதில்லை என்பது போல அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலே அதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிட்டும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட்னாலும் இப்போ இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனாவதற்கு முடிஞ்சதற்கு பிறகு இந்த கட்சி தொடங்குவதற்கு அப்படின்ற கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னும் தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்கு, அடுத்த மே மாசம் தேர்தல் வந்துவிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா எப்போ முடியும், நம்ம கொரோனால இருந்து எப்போ வெளியே வருவோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு 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 ஸ்ட்ராங்கான பதிலுமே இல்லாத சூழ்நிலையில ரஜினிகாந்த் எப்போ கட்சி தொடங்குவார் அப்படின்ற கேள்வி இன்னுமே இருந்துகிட்டே இருக்கே. ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறவருக்கு, அதுவும் மகத்தான மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவருக்கு, ஒரு மனிதருக்கு ஒரு 2 மாத காலம் கூட சுற்றுப்பயணம் செய்வதற்கு போதுமானது. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா காலகட்டம் முடிவடையாத நிலை உருவாகுமானால் அந்த டிராபேக் அவருக்கு மட்டுமல்ல மற்ற தலைவர்களுக்கும் ஏற்படும். பெரும்பாலான மக்களை கூட வைக்க முடியாது, சந்திக்க முடியாது என்கிற பிரச்சனை திரு மு க ஸ்டாலினுக்கும் ஏற்படும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும். ஆகவே அது அவருக்கு மட்டும் ஏற்படக்கூடிய தனித்துவமான பிரச்சனை அல்ல. ஜனவரிக்குள் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வருமானால் அதற்கு பிந்தைய காலகட்டம் கூட அவருக்கு போதுமானதாகத்தான் இருக்கும். அதுவல்ல முக்கியம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேசியம், வளர்ச்சி, தெய்வீகம், ஆன்மீகம் இவற்றை முன்னிறுத்தி அவருடைய குரல் இருக்கும் என்று இதுவரை அவருடைய கருத்துக்களில் இருந்து நமக்கு புரிய வருகிறது. தேசியம், ஆன்மீகம், வளர்ச்சி, இந்த 3 கோஷங்களையும் அவர் முன்வைக்கக்கூடும். அப்படி வைத்தாலும் கூட திரு ரஜினிகாந்த் களத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரே ஆனால்தான் போட்டியில் அவர் முன்னணியில் இருப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட அதன் காரணமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் பின்தங்கி போய்விடும், எதிர்கட்சி என்கிற வாய்ப்பு கூட கிட்டாது என்று திரு பாண்டியராஜன் அவர்கள் கூறுவதை நான் ஏற்கவில்லை. போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகமும் வலிமையாக இருக்கும், ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. ஆனால் அதிமுகவின் பாடுதான் அதிமுகவிற்கு தான் சிக்கலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிமுகவின் மீது அந்த அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மிக அதிகமான அழுத்தத்தை செலுத்தக்கூடும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இறங்கிவிட்டால் அந்த அணியில இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி அதிமுகவிடம் அதிக சீட்டை எதிர்பார்ப்பார்கள். அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கூட அவர்கள் கேட்கக்கூடும். இல்ல, இன்னும் சொல்ல போனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் கூட்டம் கூடுகிறது என்று வைத்துக் கொள்வோம், அவர்களுடைய சிந்தனையிலேயே கூட மாற்றம் வரலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டுவதற்கே பெரும்பாடுபட வேண்டி இருக்கிறது. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தன்னெழுச்சியாக கூட்டம் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவரவர ஆகவே எல்லா கட்சிகளுக்கும் அதில் சிக்கல் வரும். நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கார். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவாக்சின்